சபாபதி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சபாபதி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு திக்குவாயி, அதனால் அவரை எல்லாருமே கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க, அசிங்கமும் அவமானம் படுத்துவாங்க. இதனாலேயே அவருக்கு ஒரு வேலை கூட கிடைக்காம வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பார். இதனாலேயே கூணி குறுகி போயிருப்பார். சரி, இதுக்கப்புறம் இந்த திக்குவாயின்ற மைனஸை வச்சுக்கிட்டு அதையே ப்ளஸ் ஆக்கி இவர் ஜெயிச்சு காட்டுவார் போல் அப்படின்னு நினச்சி உட்காந்துருந்தா அது கதை கிடையாது. சரி, அதை விட்டுருவோம். அப்புறம் ஹீரோ கூட சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு அவருக்கு ஒத்தாசையாக இருக்கும். சரி, இந்த பொண்ணு மூலமாக இவருக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சி பெரிய ஆளாவார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சா அது கதை கிடையாது. சரி, அதையும் விட்டுருவோம். இவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருப்பார். அவர் ரிட்டையர்ட் ஆகிடுவார். ரிட்டையர்ட் ஆகும்போது, நீ ரிட்டையர்ட் ஆகிட்ட, இனி உங்கள் வீட்டில் மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டானுங்க, அதனால் ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ரிக்டாக இருந்துரு, இல்லாட்டி மதிப்பு மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிடுவாங்க. அவர் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இது மூலமாக பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை தான் கதை போல் இருக்கு அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது. சரி, அதையும் விட்டுருவோம். அப்புறம் ஹீரோவுக்கு அவருக்கே தெரியாமல் அவருக்கு ஒரு பெரும் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவர் நல்லா வாழ போகிறாரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சா அதுவும் கதை கிடையாது. சரி, அதையும் விட்டுருவோம். ஹீரோ ஒரு நாள் ஃப்ரெண்டுங்க கூட போய் நல்லா டைட்டாக குடித்து மட்டையாயிடுவார். அந்த டைமில் இவருக்கு பேச்சு தெரிஞ்சு திக்குவாய் இல்லாமல் நல்லா பேச ஆரம்பிச்சிருவார். ஓ, இவர் தண்ணி அடித்தா நல்லா பேச ஆரம்பிச்சிருவார், இதுதான் கதை போல் இருக்கு அப்படின்னு நினச்சா அதுவும் கதை கிடையாது, அதையும் விட்டுருவோம். அப்புறம் வில்லன் ஒருத்தன் வருவான். அந்த வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு இவர் ஒரு தன்னுடைய தனித்தன்மையை காட்டுவார் போல் இருக்கு, அதுதான் கதை போல் இருக்கு அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது. அப்போ எதுதாண்டா கதை அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். எதுதாண்டா கதை இந்த படத்தில்? இப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, காமெடி படத்துக்கு எதுக்கு கதை அப்படின்னு வாங்க. அப்போ இது காமெடி படமா? அப்போ காமெடி எங்க? படம் முழுக்க உட்காந்து பார்த்தோமே ஒரு சீன் கூட சிரிப்பு வரல. ஒருவேளை இந்த ஹாலிவுட் படத்தில், இந்த மார்வல் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க கதை சொல்ல மாட்டாங்க, இந்த எண்டு கிரெடிட்டில் வந்துட்டு ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு கிரெடிட்டில் ஏதாவது காமெடி பண்ணாங்களான்னு தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு சீனில் கூட சிரிப்பு வரலப்பா. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். சபாபதி படத்தை பார்த்தே தீர்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக பாருங்கள். யூடியூப்பில் 1941 வந்த சபாபதிங்கிற பழைய படம் இருக்குது, அந்த படத்தை மழை நேரத்தில் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதை விட்டுவிட்டு இந்த படத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம், அப்புறம் உங்கள் இஷ்டம். TTA25 கோடை யூஸ் பண்ணி கேஷ்குரா ஆப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். தமிழ் டாக்கீஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மூன் பிக்சர் சாதம் பாபா தயாரிப்பில் ப்ளூ சட்டை மாறன் இயக்கத்தில் ஆன்டி இண்டியன் திரைப்படம் ஒரு வழியாக December 3rd தியேட்டருக்கு வருது. என்னைய உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி செய்முறை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் வந்துடுங்க, செய்வனை வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்துடுங்க. படத்தை பார்த்துப்பிட்டு எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஏய் ப்ளூ சட்டை, மார்க்கெட்டில் எல்லாரும் கலர்ஸ் வந்து வீட்டில் பற்றி நிற்கிறியா? வெளில வாடா, உன்னை கைட இட்டோர் சொல்லிக்கிறாங்க. இருடா, ரெடி ஆகிட்டு வர்றேன். அரசியல் கட்சிகளுக்கு சுவர் விளம்பரம் செய்யக்கூடிய பாஷா என்பவர் நேற்று முன்தினம் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஆளுங்கட்சியோட உச்சகட்ட அராஜகமா தான் நான் இதை பாக்குறேன். இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கம். செத்தம் பேரு பாஷா, அப்பம் பேரு இப்ராஹிம். உங்க பேரு? என் பேர் சரோஜா சார். சரோஜாவா? எங்க ஏசப்பாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம பிள்ளைங்க என்ற நம்ம அடையாளமே இல்லையப்பா. முஸ்லிம் சாவில யாரும் மோல் அடி மாட்டாங்க, போடா. இந்துக்களுக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் அங்க நாங்க இருப்போம். பாஷாவை நம்ம புதைக்க போறது இல்ல, விதைக்கதான் போறோம். இந்த மயிலாப்பூர் இடைத்தேர்தல் நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஓட்டுக்கு எவ்வளவு அடி தரானுங்க? நார்த் மாதிரி இல்ல தலைவர், இங்க எல்லாமே ரொம்ப கஷ்டம். அவரு 25 இதோ வர அதோ வரன்னு சொல்லி அவரு ரசிகர்களையே ஏமாத்திட்டு இருக்காரு. செத்தனை வச்சு பொழப்பு நடத்தி வாழ்ந்தவங்க தான் நம்ம அரசியல்வாதிங்க. மதத்தை நம்புறவனும் கோச்சுக்க மாட்டான், மதத்தை நம்பி பொழப்பு நடத்துறான் பத்தியா, அவன் தான் கோச்சுக்குவான். சாவ எடுக்காம லோல் போட்டு லொங்காச்சுங்க, நீங்க குச்சி குமார வச்சுக்கிறீங்களா? யாருன்னா தெரிய போது, சும்மா இங்க பொச்சு ஒண்ணு. இந்த பாடியை புதைக்கிறது ஒண்ணு அவட சாதாரணமான விஷயம் இல்ல. நம்ம மக்களை பத்தி நமக்கு தெரியாதா? செருப்பால் அடிச்சுட்டு கையில கருப்பட்டியை கொடுத்தா நக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? பாட்சா பாடி நாங்க தான் அடக்கம் பண்ணுவோம். பாடியை எங்க கிட்ட கொடுத்துருங்க? பேசாம பாடி எடுத்து மெடிக்கல் காலேஜ் போடுங்க சார், பசங்களாவது அதை வச்சு படிக்கட்டும்.
முன்னாடியெல்லாம் தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் இருக்கும், அது ஊர் பஞ்சாயத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ஊர்பட்ட சேனல்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் வெறும் பஞ்சாயத்து மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டேய், உனக்கோசரம் எவ்வளவு நான் காத்து நிக்குது. ஏய், ரெடி ஆயிட்டு வரதவல்ல, நானே வரேன் போய் சொல்லுப்பா. வா வா, வராத எங்க போயிட போற நீ? உனக்கோசரம் தான் அருவாலை தீட்டி வச்சுன்னு உக்காந்துக்கிறானுங்களா? வா வா.